அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நூலினை நுகர்வோம் அப்படிங்கிற தொடரில் ஆண்மணியான ரகசியம் அப்படிங்கிற நூலை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இது வரைக்கும் 5 அத்தியாயங்கள் படித்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம 6வது அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். அந்த 6வது அத்தியாயத்துடைய பெயர் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைவெளி என்பது எது அப்படிங்கிறது அந்த தலைப்பு. நம்ம இடைவெளி இடைவெளின்னு நிறையா சொல்கிறோம், இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, முதல்ல இடைவெளி அப்படின்னா என்ன? நம்ம அதை பற்றி நிறையாவே பேசியிருப்போம், அதை பற்றி யாரும் பேசாதவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா இருக்குது, அமெரிக்கா இருக்குது. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் வந்து இடைவெளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பூமியில் இருக்கோம், நம்ம நிலாவை வானத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் இடைவெளி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், அப்புறமேட்டு சூரியன் வந்து உதயமாகுது, சாயந்தரம் அப்படியே சூரியன் மறையுது. அப்போ காலை மாலை இரண்டுக்கும் நடுவில் இடைவெளி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இடைவெளி இருக்குன்னு சொல்கிறோமே, ஆனால் இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எதுவுமே இல்லையா, இடைவெளி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நிறையா நகரங்கள் இருக்குது, நிறையா நாடுகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்காம ஒரு பொத்தான் பொதுவாக ஒரு இடைவெளின்னு நம்ம சொல்லிடுறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடைவெளியை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை. அந்த இரண்டையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும், ஓ இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வேறுபடுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இடைவெளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். 2 நாடுகள் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பிரச்சனை இது. ஆனால் இது உண்மையா? இது வந்து இந்த இடைவெளின்னு சொல்கிறோமே, அது வந்து உண்மையான உண்மையா, ரியாலிட்டியான்னு பார்த்தா கிடையாது. இது வந்து நம்ம ஒரு கணக்கீடு பண்ணுறதுக்காக, நம்ம ஒரு கணக்கு பண்ணணும் இல்லை, ஒரு கால்குலேஷன் பண்ணணும்ல, எதுவுமே பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த கால்குலேஷனுக்காக நாம் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஏற்பாடு தான் இது. இது உண்மையான உண்மை கிடையாது. இப்போ காலை இருக்குது, மாலை இருக்குது, நமக்கு தெரியும். காலையில் எழுந்திருக்கிறோம், நிறைய வேலைகள் பண்ணுறோம், சமைக்கிறோம், இல்லை வீடு சுத்தம் பண்ணுறோம், இல்லை அலுவலகத்துக்கு போகிறோம், அங்கே சில பணிகள் செய்கிறோம், அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரோம், எவ்வளோ அப்புறம் மாலை வருது. இப்போ காலைக்கும் மாலைக்கும் நடுவில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம பொதுவாக என்ன சொல்லிடுறோம், காலை மாலை நடுவில் இடைவெளி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் நடுவில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருக்கு, அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி தான், நம்ம சொன்னது தான். அந்த நாடுகளை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்காம அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துறோம், மைல் இல்லைன்னா கிலோமீட்டர். இந்தியாவில் வந்து கிலோமீட்டர்னு சொல்கிறோம். இந்தியா தாண்டின நாடுகளில் பார்த்தீங்கன்னா மைல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த நடுவில் இருக்கிற நாடுகள்லாம் மைல் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இத்தனை மைல்கள் தூரத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நடுவில் இருக்கிற நாடுகளுடைய பேரை கூட நமக்கு தெரியுமாங்கிறது தெரியல. அப்புறம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நடக்கிற தனித்தனி நிகழ்ச்சிகள், இப்போ அலுவலகத்துக்கு போகிறோம், கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம் அப்படிங்கிற தனித்தனி நிகழ்ச்சிகளை குறிப்பிடாமல் ஒரு பொத்தாம் பொதுவாக இடைவெளி அப்படிங்கிறத சொல்லிடுறோம். இப்போ இந்த கணக்கீடு வந்து, இது கணக்கீடு தாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடைவெளிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு கணக்கீட்டுக்காக நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த கணக்கீடு இருக்கு இல்லையா, இந்த கணக்கீடு வந்து 2 விஷயங்கள் இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கணக்கீடு ஓகே தான், அது நல்ல ஒரு விஷயம் தான். இப்போ இந்தியா இருக்குது, அமெரிக்கா இருக்குது, இரண்டுக்கும் இருக்கிற நடுவில் ஒன்று இருக்குது தானே, அப்போ ஒரு கணக்கீடு வேணும் தானேன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கலாக நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தானே இடைவெளி வேணும். இப்போ இங்கே ஒன்று ஏன்னு ஒன்று இருக்குது, பின்னு ஒன்று இருக்குது. 2 பொருட்கள் இருந்தால் தான் இடைவெளிங்கிற ஒரு கணக்கீடே வேணும். ஆனால் உண்மையில் 2 பொருட்கள் இருக்கா? இப்போ அமெரிக்கா இருக்குன்னு ஆமான்னு சொல்கிறோம், இந்தியா இருக்குன்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் 2 இருக்காங்கிறத கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம. இப்போ காலை இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லிதான், நாம சொல்லிதான் எல்லா மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. காலை இருக்கு, மாலை இருக்கு, அதே மாதிரி இந்தியா இருக்கு, அமெரிக்கா இருக்கு, இதை வந்து யாரும் மறுக்க முடியாது. இப்போ காலை நம்ம ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து காலை இருக்குன்னு வச்சுக்கணுமே. இப்போ நம்ம காலையில் எழுந்துட்டோம், சூரியன் வந்து உதயமாகுது. அந்த சூரியன் உதயமாகிற நேரத்தில் சூரிய அஸ்தமனம்ங்கிறது இருக்கா? சூரியன் உதயமாகிற நேரத்தில் சூரிய உதயம் மட்டும்தான் இருக்கே தவிர சூரிய அஸ்தமனம் கிடையாது. ஆனால் சூரிய அஸ்தமனத்தை பற்றி நம்ம நினச்சி பார்க்க முடியும். சூரிய உதயம் நடக்கும்போது கூட அதை கண்ணால் பார்த்துட்டு இருக்கும்போதே, ஓ ஆமாம், சூரியன் வந்து இன்னைக்கு சாயந்தரம் அஸ்தமனம் ஆக போகுதுங்கிறத நம்ம நினச்சி பார்க்க முடியும். ஆனால் அது உண்மை வந்து சூரிய உதயம் மட்டும்தான்.
இப்ப அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த சூரிய உதயத்தை அனுபவிக்கும் போது அந்த அனுபவம் மட்டும்தான் உண்மையானது. இது வந்து நாளைக்கு நடக்கலாம், இது வந்து சாயந்தரம் வந்து மறைய போகுது, அதெல்லாமே பாத்தீங்கன்னா நாம நினைத்து பார்ப்பது தான். இப்ப நடந்து முடிந்ததும், ஓ நேத்து வந்து நாம நல்லா தூங்கியிருக்கோம்பா, இன்னைக்கு வந்து காலையில வந்துருச்சு அப்படிங்கிற நடந்து முடிந்த நிகழ்வுகளை பற்றிய நினைவும் நடக்க போறதை பற்றிய நினைவும் தான் இப்ப இந்த இடைவெளியை உருவாக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா இடைவெளின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நிகழ்காலத்தில் அந்த நுகர்ச்சி மட்டும் நடந்து கொண்டிருக்கும் போது இடைவெளிங்கிற ஒண்ணு கிடையாது, இரண்டு பொருட்கள் என்ற ஒன்று இதுவும் கிடையாது. அப்ப அனுபவித்துக் கொண்டிருப்பது உண்மை, அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நடந்து முடிந்ததை பற்றிய நினைவும் நடக்க போவதை பற்றிய நினைவும் கற்பனை, அது நம்ம இதுல கூட பார்த்திருப்போம். அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய அஸ்தமனம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, நம்ம கண்ணால அப்படி பாக்குறோம். சூரிய அஸ்தமனம் நடக்கும்போது சூரிய அஸ்தமனம் மட்டும்தான் உண்மை. இப்ப சூரிய உதயத்தை பற்றிய நினைவு வந்தாலும் கூட அது கடந்த காலம் தான், அப்போதைக்கு இருக்கிறது சூரிய அஸ்தமனம் மட்டும்தான். நம்ம எதெல்லாம் கண்ணால இப்ப நேரடியா பாக்குறோமோ அதெல்லாம் நிதர்சனம், அதெல்லாம் உண்மை. கற்பனை, நம்ம கற்பனையா பாக்குறோம் இல்லையா, ஓ நேத்து இப்படி நடந்துச்சு, ஓ நாளைக்கு இப்படி பண்ண போறேன். ஸோ கற்பனையில நம்ம எதை பார்த்தாலுமே அது கனவு தான். இப்ப உண்மையாலுமே இடைவெளி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற தூரத்துக்கு பேர் இடைவெளி கிடையாது, பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவில் இருக்கிற தூரத்துக்கு பேர் இடைவெளி உண்மையா கிடையாது. எது இடைவெளி அப்படின்னா, நம்ம கனவுக்கும் நனவுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் இருக்கு இல்லையா, அதுதான் இடைவெளி. நம்ம கனவும் நனவும் தான் இடைவெளின்னு ஒன்று உருவாகிறதுக்கு காரணமாவே இருக்குது. உண்மையில இடைவெளின்னு ஒன்று கிடையாது, நம்ம நம்ம கனவு பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் இடைவெளி உருவாகிறதுக்கு ஒரு காரணம். இப்ப வந்து நம்ம இன்னொரு உதாரணத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்ப நாம இந்தியாவில இருக்கோம், இந்தியாவில இருக்கும்போது அமெரிக்காவை பார்க்க முடியுமா, கண்டிப்பா பார்க்க முடியாது. இப்ப அதே மாதிரி அமெரிக்காவில இருக்கோம்னு வச்சுக்கலாம், அமெரிக்காவில இருக்கும்போது நம்மளால இந்தியாவை பார்க்க முடியுமா, கண்டிப்பா பார்க்க முடியாது. ஆனா அமெரிக்காவில இருந்தாலும் இந்தியாவில இருந்தாலும் நம்மளால வானத்துல இருக்கிற நிலாவை பார்க்க முடியும், வானத்துல இருக்கிற சூரியனை பார்க்க முடியும். இப்ப அமெரிக்காங்கிறது உண்மைதான், இந்தியாங்கிறது உண்மைதான், இது என்னதான் உண்மையா இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியறது பாத்தீங்கன்னா, மாலை வந்தா நிலாவை பார்க்க முடியும், காலையில சூரியனை பார்க்க முடியும். இவ்வளவோ நமக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை விட பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற தூரம் தான் அதிகம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்படி தொலைவுல இருக்கிற ஒரு விஷயத்த கூட நம்மளால பார்க்க முடியுது, ஆனா பக்கத்துல இருக்கிற அமெரிக்காவை கூட நம்மளால பார்க்க முடியல. இப்ப பாருங்களேன் எவ்வளவு ஒரு விசித்திரமா இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம், பாக்குற நாம வந்து பூமியில இருக்கிறோம். இப்ப நம்ம சூரியனை பாக்குறோம்னு வச்சுக்கலாமே, இப்ப அமெரிக்கால இருந்தாலும் சரி இந்தியாவில இருந்தாலும் சரி, இப்ப நம்ம சூரியனை பாக்குறோம். இப்ப நம்ம பாக்குறவங்க பூமியில இருக்கிறோம், பார்க்கப்படும் பொருள் சூரியன், பார்ப்பது நான், பார்க்கப்படும் பொருள் சூரியன். அப்ப இரண்டுமே உண்மை தானே, அப்ப நானும் உண்மைதான் சூரியனும் உண்மைதான், அப்ப நடுவுல இடைவெளி கிடையாதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் தானே. இது என்ன ஒரு பெரிய ஆய்வுன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்ப காண்பவனுக்கும் காணப்படும் பொருளுக்கும் நடுவுல இடைவெளி கிடையவே கிடையாதா அப்படிங்கிற கேள்வி இன்னொட்டையும் ஆழமா கேட்டோம்னா அது கிடையாது, உண்மையிலே அப்படி கிடையாது. அப்ப எப்படி இப்ப நம்ம இவ்வளவோ லட்சம் கிலோமீட்டர்கள் வந்து இடைவெளி இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படிலாம் இல்லையா, எவ்வளவோ லட்சம் கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 10 கிலோமீட்டரா இருந்தாலும் சரி, 10 லட்சம் கிலோமீட்டரா இருந்தாலும் சரி, இடைவெளி இருக்கா இல்லையாங்கிறதுதான் கேள்வி. உண்மையாலுமே இடைவெளிங்கிறது கிடையாது. இடைவெளி இல்லைங்கும் போது 10 லட்சமா இருந்தா என்ன, 10 கிலோமீட்டரா இருந்தா என்ன, அது எப்படி நம்ம அப்படி சொல்ல முடியும் இடைவெளி இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு வந்து இன்னொரு நம்ம உதாரணத்தை பார்க்கலாம், ஒரு சிந்தனை, ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், சிந்தனை. இப்ப நம்ம உணர்வுகள் இருக்கு, நமக்கு எல்லாமே தெரியும். இப்ப வந்து கண்ணு வந்து பாக்குது, காது கேக்குது, வாசனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த உணர்வுகள்லாம் நடக்கிறது வந்து நிகழ்காலம், இதை வந்து புலன் உணர்ச்சிகள்னு சொல்றோம். இப்ப கடந்த காலத்துல நம்ம சேர்த்து வைத்த செய்திகள் நிறையவே இருக்கு நமக்கு, தாட்ஸ் எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நிறையவே இருக்கு. நம்ம நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த எண்ணங்கள் தான் தேவைப்படுது, சும்மா நுகர்ச்சி மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இங்க வந்து நம்ம என்னதான் சொல்ல வரோம் அப்படின்னா, சூரியனை பார்க்கறது நிகழ்ச்சி. இப்ப கண்ணால பாக்குறோம் சூரியன், நம்ம கண்ணு வந்து பாக்குது, அது நிகழ்காலம்னு நமக்கு தெரியும், அது புலன் உணர்ச்சிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப பார்த்தல் அப்படிங்கிற தொழிற்பெயர் இருக்கு இல்லையா, இது வந்து நிகழ்கால நிகழ்ச்சி. இந்த அனுபவம் நடப்பதற்கு நமது சிந்தனைகளோ கருத்துக்களோ தேவையா, கண்டிப்பா தேவையில்லை. அப்பனா பார்த்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் மெய்ப்பொருள்,
வெறும் இடைவெளியாக எப்ப மாறுது, நம்ம கனவு கலக்கும் போது, நம்மளுடைய கருத்துக்களை கலக்கும் போது அது இடைவெளிங்கிறது மாறுது. ஆனா இடை அந்த கனவு கலக்காத போது பார்த்தல், கேட்டல், நுகர்தல் அப்படிங்கிற தொழில் மட்டுமே தான் இருக்கு. ஆனா அந்த கனவு வரும்போது எப்படி எப்படி நமக்கு தோணுதுன்னா, ஓ நான் வந்து பூமியில இருக்கேன், நான் வந்து சூரியனை பார்க்கிறேன், ஓ அப்ப வந்து நான் வந்து பார்ப்பவன், அது வந்து பார்க்கப்படும் பொருள் வந்து சூரியன் அப்படிங்கிற ஒரு தோற்றம் எப்ப வருது அப்படின்னா, நம்ம கனவு கலக்கும் போது தான் வருது. கனவு கலக்காத போது நான்ங்கிறதும் அங்க கிடையாது, சூரியன்கிறதும் அங்க கிடையாது, இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளிங்கிறதும் கிடையாது, பார்த்தல் மட்டும்தான் நிஜம். அப்ப சூரியனை பார்க்கிறேங்கிற எண்ணம் வந்துருச்சுனாலே இங்க கற்பனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த கற்பனையினாலதான் காண்பவனும் காணப்படும் பொருளும் வராங்க. கற்பனை கலக்காத எல்லா ஒரு அனுபவமுமே உண்மையான அனுபவம், அது வந்து மெய் அனுபவம்னு சொல்லலாம். இரண்டு பகுதிகள் அற்ற அனுபவம் அது. எங்கெல்லாம் இருமை இருக்கோ, எங்கெல்லாம் நான் இருக்கேன் நான் நீன்னு சொல்றோமோ, எங்கெல்லாம் வந்து பூமி சந்திரன்னு சொல்றோமோ, எங்க இருமை இருக்கோ அங்க வந்து கனவு கலந்தாச்சு ஆல்ரெடி. இப்ப கற்பனை கலக்காத அனுபவம் ஏற்படும் போது அது புலன் அனுபவமாக இருந்தாலும் சரி, அங்க இடைவெளி என்பது கிடையவே கிடையாது. அது இடைவெளியும் கிடையாது, அந்த கணத்துல அது உண்மையான ஒரு அனுபவமா இருந்துகிட்டே இருக்கு. அது கணந்தோறும் புதிது புதிதாக நடந்து கொண்டே இருக்கு. அடுத்து அடுத்து வந்து இப்ப கற்பனைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கற்பனைன்னு சொல்றோம், கனவுன்னு சொல்றோம், அது என்ன கற்பனை கனவு? இப்ப இடைவெளிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணி முடிச்சிட்டோம், இப்ப கற்பனைங்கிறதே ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கலாம். இப்ப 7வது அத்தியாயம் உடைய தலைப்பு என்னன்னா, கற்பனைகளுக்கு அப்பால். இப்ப கற்பனைகளை தாண்டி நம்மளால இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இப்ப நம்ம நிறைய கருத்துக்கள் வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம நம்ம சேகரித்து வைத்த கருத்துக்கள், நம்மளுடைய அனுபவங்கள், எவ்வளவோ வருடங்கள் நம்ம வாழ்ந்திருக்கோம். அந்த வாழ்க்கையின் மூலமாக நமக்கு ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றிருப்போம். அந்த பாடங்களை வைத்து நமக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும். ஓ இது இது கரெக்ட், இது இது சரி, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய அனுபவங்கள், நிறைய நினைவு குறிப்புகள் நமக்குள்ள இருக்கு. அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அந்த திட்டங்கள், அந்த நினைவுகளை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் திட்டம் போடுறோம், ஒவ்வொன்றையும் திட்டம் பண்ணி பண்றோம். இப்ப வந்து நேற்று ஒரு பாடம் நான் கற்றுருக்கேன் அப்படின்னா, அதை அதை ஓ இன்னைக்கு அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எடுக்கிறேன். நேற்று கற்றுக்கிட்ட அந்த பாடம் தான் இன்னைக்கு அந்த முடிவை என்னை எடுக்க வச்சிருக்கு. அப்படி நம்ம திட்டம் போட்டு திட்டம் போட்டு பண்றோம். அப்ப திட்டம் போடாத எந்த செயலும் வெற்றி அடைய முடியாது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த எப்படி எப்படி திட்டம் போடுறோம், நம்ம கருத்துக்களையும் நினைவுகளையும் வச்சுதான் போடுறோம். அனைத்து செயல் நம்ம என்ன செயல் செஞ்சாலும் திட்டங்கள் தான் ஆதாரமா இருக்கு. ஒரு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மாணவன் இருக்கான், அந்த மாணவனுக்கு வந்து விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறான். சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறதுக்காகவே படிக்கிறான், அதுக்காகவே பாடுபடுறான், முயற்சி பண்றான். அந்த சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறது அவனுடைய திட்டம். அந்த கருத்துக்கள் மூலமா தான் அவன் செயல்படுறான். அந்த கருத்துக்கள் நம்ம சொல்றோமே, அந்த கருத்துக்கள் வந்து கற்பனைங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த கற்பனைங்கிறது கடந்த கால நினைவு தான். எவ்வளவு பயன்மிக்க ஒரு கருத்தா இருந்தாலும் சரி, ரொம்ப இது இந்த நினைவு வந்து ரொம்ப பயன்மிக்க ஒரு நினைவு, இது வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னாலும் சரி, அது கடந்த கால நினைவாக இருக்கும் பட்சத்துல அது ஒரு கற்பனை தான். நம்மளை இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு அழைத்து போனாலும் சரி, அது ஒரு கற்பனை தான். கடந்த காலங்கிறது கடந்து போச்சு, அவ்வளவுதான், அது இறந்துருச்சு. நினைவுகளாக மட்டுமே அதை நம்மளால பார்க்க முடியும். வருங்காலம் அப்படிங்கிறது வரப்போறது கிடையாது, நினைவுகளால மட்டும்தான் அதை நாம பார்க்க முடியும். கற்பனையை ஆதாரமாக வச்சுதான் கடந்த காலம்னு சொல்றோம், நிகழ்காலம்னு சொல்றோம். அப்படி இல்லாத பட்சத்துல நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கு. ஒரு ஒரு மலர் இருக்கு, ஒரு ரோஜா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு இசை கேக்குது, இந்த ரோஜாவை பாக்குறோம், ஒரு இசை கேக்குது, இதெல்லாம் செயல். இந்த செயல் நடப்பதற்கு கருத்து தேவையில்லைங்கிறத நம்ம முதலே பார்த்தோம். ஒரு கருத்தோ ஒரு திட்டமோ தேவையில்லை. ஒரு ரோஜாவோ அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு திட்டம் தேவையில்லை. ஒரு இசையை அப்படியே கேட்கறதுக்கு திட்டம் தேவையில்லை. ஆனா நாம அப்படியே பார்க்கறோமா, அப்படியே கேட்கறோமா அப்படின்னா கிடையாது. பார்த்த உடனே ஒரு ரோஜா, ஓகே இது அப்படி இருக்கு அப்படி இருக்கு, இந்த இசையை கேட்ட உடனே இந்த இசை நல்லா இருக்கு, யாரு இசையமைப்பாளர் யாரு, நல்லா பண்ணியிருக்காங்களே, எல்லாமே நமக்கு உடனடியா வந்துருது. நம்ம சும்மா நம்மளால கேட்கறது வந்து கேட்டலுங்கிற ஒரு விஷயத்த
நம்ம கற்பனை கலந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருது, நாம பண்றோம் அப்படிங்கிறது இல்லை, இதெல்லாம் உடனடியாக தானாகவே நடந்துருது. இந்த திட்டமிடப்படாத செயல், இப்போ வந்து நம்ம திட்டமிட்ட செயலை பத்தி பார்த்தோம். திட்டமிடப்படாத செயல்னு ஒன்று இருக்கா, கருத்துக்களை துணையாக கொள்ளாத செயல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அந்த கருத்துக்களை துணையாக கொள்ளாத செயல் தான் முக்தி பெற்ற செயல், விடுதலை உற்ற செயல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து அப்படி நம்ம முக்தி உற்ற செயல் என்றோ விடுதலை உற்ற செயல் அப்படின்னு சொல்றதுனால மட்டும் அது வந்து ஒரு நம்ம கற்பனைகளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லாமே கற்பனைன்னு பார்த்துட்டோம் இல்லையா. அப்ப முக்தி உற்ற செயலும் ஒரு கற்பனையா இருக்கலாமே, விடுதலை உற்ற செயல் கூட ஒரு கற்பனையா இருக்கலாமேங்கிற மாதிரி நமக்கு தோற்றம் இருக்கும். ஆனா அது வெறும் தோற்றம் தான். அந்த முக்தியுற்ற செயலும் இந்த விடுதலையுற்ற செயல் செயல்படுவதற்கு நம்மளுடைய கருத்துக்களும் நம்மளுடைய நினைவுகளும் தேவையே கிடையாது. ஆனா அப்படி ஒரு கருத்துக்களும் திட்டங்களும் இல்லாம எப்படிங்க அப்படி பார்க்க முடியும், எவ்வளவோ எவ்வளவோ தப்பு நடந்துடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அப்படி தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து நிறைவுற்ற ஒரு செயலாக இருக்கு, அது வந்து திட்டமிடப்படாத ஒரு செயலா இருக்கு. அத்தகைய செயல் வந்து இருக்கு, அது உண்மை. அதை வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து இரண்டாவது பகுதி. அந்த இரண்டாவது பகுதிக்குள்ள நாம இப்ப போகலாம். மெய்ப்பொருள், இந்த இரண்டாவது பகுதி வந்து மெய்ப்பொருள்னு சொல்றாங்க. மெய்ப்பொருளை நோக்கி இப்போ வந்து நம்ம இடைவெளி அப்படிங்கிறத பார்த்தோம், கற்பனைகளுக்கு அப்பால் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எட்டாவது அத்தியாயம் வந்து மெய்ப்பொருளை நோக்கி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுக்கு கடந்த ஒரு செய்திகளை தான் சொல்ல போகிறோம். அறிவை தாண்டிய ஒரு அறிநிலையை பற்றி தான் பேச போகிறோம். இப்படி சொல்றதுனால அது வந்து ரொம்ப ஒரு வறட்டுத்தன்மையாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அப்படி அது ஒரு தோற்றம் தான். அறிவுடைமைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அறிவுன்னு சொல்கிறோம், அறிவுடைமைன்னு சொல்கிறோம். அதை மறுப்பது போலவும் ரொம்ப ஒரு எதிரானது போலவும் தோன்றும். ஆனால் அப்படி கிடையாது. அறிவை ஒதுக்கிவிட்டு நீங்க வாழணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தோற்றம் கூட இருக்கும். அறிவு வளர்ச்சி அடையாத குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஆனா அது வெறும் தோற்றம் தான். நம்ம அந்த ஆய்வுக்குள்ள நல்லாவே போகலாம். இப்ப இரண்டாம் பகுதின்னு நம்ம சொன்னோம். இதை வந்து ரொம்ப எச்சரிக்கை உணர்வுடன், ரொம்ப விழிப்புணர்வுடன் நம்ம இந்த இரண்டாவது பகுதிக்குள்ள போகலாம். இந்த ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம மத நூல்களில் இந்த இரண்டாவது பகுதின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஏன் மறைச்சு வச்சிருக்காங்க, ஏன் மறைப்பொருளா இருக்கு அப்படிங்கிறது ஏன் வச்சிருக்காங்கன்னா, நம்ம குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் அதை மறைப்பொருளா வச்சிருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வுடனையும் ரொம்ப கவனத்தோடையும் இதுக்குள்ள நம்ம போகலாம். இப்ப நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கு இல்லையா, நம்மளை சுற்றி ஒரு இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ இந்தியாவில இருந்தோம்னா இங்க ஒரு விதமான கலாச்சாரம் இருக்கும், அங்கே அமெரிக்காவில இருந்தோம்னா அங்கே ஒரு விதமான கலாச்சாரம் இருக்கும். இந்த கலாச்சாரம் வந்து இப்போ வந்து எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா சயின்டிஃபிக்கா ஒரு அறிவு கோட்பாடுகளும் நிறைய வந்துருச்சு. இப்போ வந்து இவ்வளோ அறிவு கோட்பாடுகள் இவ்வளோ லாஜிக்கலா இருக்கும்போது நம்மளால ஒரு கேள்வி கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்மளால தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கலான ஒரு ஆன்சர் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். அப்போ இது இதை கூட நம்ம லாஜிக்கலாகவே பார்க்கலாம். ஆனால் ரொம்ப விழிப்புணர்வோட அதை நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்னா, ஒரு புதிய விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு 2 2 4 நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 2 8 16 நமக்கு தெரியும், இப்போ நமக்கு தெரியும். ஆனால் குழந்தையா இருக்கும்போது அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுருப்போம், ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு கற்றுட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு புதியதை கற்றுக்கும்போது எப்படி ஒரு ஆர்வம் இருக்குமோ அந்த ஆர்வத்தோடு இந்த பகுதிக்குள்ள நம்ம போகலாம். இப்போ ஒரு உதாரணம், இப்போ நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, நம்ம பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த மரத்தோட கிளையில ஒரு ஒரு பறவை இருக்கு, ஒரு ஒரு புது விதமான பறவை, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப வண்ணமயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பறவையை நான் பாக்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன் வந்து அந்த பறவை நீங்க பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அந்த பறவை தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல இங்க வந்து பாருங்க, நான் காட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் நான் இல்ல அப்படிலாம் ஒரு பறவையே கிடையாதுங்க, சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லாம என் பேச்சை நம்பி நீங்களும் என் பக்கத்துல வந்து நான் காட்டுற திசையில நீங்க பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த பறவை என்ன அப்படிங்கறத உங்களாலையும் பார்க்க முடியும். இப்ப நீங்க இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு அப்படிலாம் ஒரு பறவை இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல போறது இல்லை, என் வார்த்தை மீது ஒரு நம்பிக்கை வைப்பீங்க இல்லையா. சரி என்னதான் சொல்றாரு, சரி என்னதான் இருக்கா இல்லையான்னு பாக்கலாமே, இல்லைன்னா இல்லை இருக்குன்னா இருக்குதானே அப்படிங்கிற ஒரு
ஒரு ஒரு சின்ன விதமான ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரஸ்டோட இந்த பகுதிக்குள்ள போறோம். என்னதான் என்னதான் சொல்றாங்க, அது வந்து இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாதான் போகுது, என்னதான் சொல்றாங்களே பார்ப்போமேங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட் தான் இது. இங்க வந்து ஒரு விதிமுறைகளை சொல்லி சொல்லி கொடுக்க போறோமா, இதை பண்ணுங்க இதை பண்ணக்கூடாது, ஸோ இதே நாளையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற விதிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுக்க போறோமா, கிடையாது. ஏதாவது பின்பற்றணுமா, நம்ம முயற்சி ஏதாவது பண்ணணுமா, கண்டிப்பா கிடையாது. இப்ப வந்து முயற்சிகளும் தேவையில்லை, பின்பற்ற வேண்டிய எதுவுமே இல்லை. இப்ப என்ன என்னதான் என்னதான் பண்ணணும் அப்படின்னா பார்த்தல் மட்டுமே போதும், பார்த்தால் மட்டும் போதும், பின்பற்ற தேவையில்லை. இப்ப புரிந்து கொண்டால் மட்டும் போதும், விளங்கி கொண்டால் மட்டும் போதும், ஞாபகத்திலோ நினைவிலோ வைக்க தேவையில்லை. இந்த மெய்ப்பொருள்னு சொல்றோம், அது மெய் நிறைய பெயர்கள் இருக்கு, மெய்ப்பொருள் பரம்பொருள் அப்படின்னா சொல்றாங்க. அது அந்த வார்த்தையை சொல்றதுனாலேயே நமக்கெல்லாம் ஒரு எப்படி தோணும்னா, ஓ மெய்ப்பொருளா, ஓ பரம்பொருளா, அது எங்கேயோ தொலைவுல இருக்குப்பா, அதுக்கும் எனக்கும்லாம் சம்மந்தமே கிடையாது, நான் எங்க இருக்க அந்த மெய்ப்பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நானா மெய்ப்பொருளா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு விஷயமே கிடையாது, அது ஒரு தவறான புரிதல் தான். உண்மை உண்மை என்பது அந்த மெய்ப்பொருளோ பரம்பொருளோ இல்ல உண்மைங்கிற வார்த்தையோ எங்கோ ஒரு தொலைவுல நம்மளை விட்டு அப்படியே ரொம்ப தொலைவுல இருக்கிற ஒரு விஷயமே கிடையாது, அது நம்ம கண்ணு முன்னாடி இப்ப இருக்குது, இப்ப இந்த கணத்துல இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. மெய்ப்பொருள் வந்து இந்த இந்த செகண்ட்ல இருக்கு, நம்மளுடைய நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணுமா, ஓ இந்த இந்த மொமெண்ட்ல இருக்கு, அதை நான் முயற்சி பண்ணி இந்த மெய்ப்பொருளை பார்க்கணுமா, இந்த பரம்பொருளை பார்க்கணுமா, உண்மையை பார்க்கணுமானா இங்க முயற்சிக்கு இடமே கிடையாது, வெறும் பார்த்தல் அவ்வளவுதான். இங்க வந்து உழைப்போ ஒரு முயற்சியோ தேவை தேவையே கிடையாது. நான் நான் எதை எதுக்கு வந்து முயற்சி தேவை தேவை, நமக்கு அந்நியமா ஒரு விஷயம் இருக்கு, அந்த அந்நியமான இருக்கிற விஷயத்தை அடையிறதுக்கு முயற்சி தேவை. ஆனா இந்த மெய்ப்பொருள்ங்கிறது நமக்கு அந்நியமான விஷயமே கிடையாது, அதனால அங்க முயற்சிங்கிறது தேவையே இல்லை, அது நம்மளுடைய முயற்சியுடைய விளைவாக அது வரப்போவது கிடையவே கிடையாது, நம்முடைய உழைப்பின் பலனாக அது வரப்போவது ஒரு நாளும் சாத்தியமே இல்லை. இது வந்து இப்ப புரிந்து கொள்ளுதல் மட்டும்தான் தேவைங்கிறத பார்த்தோம், விளங்கி கொள்ளுதல் மட்டும்தான் தேவை. அந்த முயற்சி செய்யாத ஒரு நிலையில அந்த மெய்ப்பொருள் அது நமக்குள்ள அப்படியே தோற்றம் அளிக்குது, முயற்சி தேவையே இல்லாத ஒரு நிலையில அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி வருது, பார்த்தல் மட்டும் நீங்க சொல்லலாம், நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன். யாருக்கும் கேள்விகள் இல்லையா, நேரம் இருக்கு நீங்க கேட்கலாம், உங்க கருத்துக்களை சொல்லலாம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். திருமால் தங்கவேல் சார் சொல்லுங்க. இந்த இடைவெளி ஆக்சுவலா எல்லாருக்கும் இடைவெளின்றது பிசிக்கலா இருக்கு, அது எப்படி இல்லைன்னு நம்ம அது கொஞ்சம் அந்த அளவு நமக்கு புரியல, கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. இப்போ ஒரு ஒரு சென்னை இருக்கு, சேலம் இருக்கு, இடையில வந்து நீங்க டிஸ்டன்ஸ் இருக்கு, நீங்க எங்கேயும் கார்ல போறீங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. இப்போ வந்து பிசிக்கலா அங்கே வந்து அங்கே இடைவெளின்னு இருக்கு, அது இல்லைன்னு எப்படி நம்ம அதை சொல்ல, அந்த இடைவெளி இல்லைன்றது வந்து எனக்கு புரியல, சரியா புரியல. ஓகே, அதை வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாகவே நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் எந்த ஃபோனில் ஜூம் பார்க்குறீங்களா, லேப்டாப்பில் பார்க்குறீங்களா? ஃபோனில் பார்த்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, உங்கள் முன்னாடி ஃபோன் இருக்குது, நான் வந்து லேப்டாப்பில் பார்க்குறேன், என் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே இருக்கேன், என் கண் முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்குது, இப்போ அந்த ரெண்டுக்கும் நடுவில் இடைவெளி இல்லைன்னு நான் இப்போ சொல்கிறேன், அதான் இந்த நம்ம நூலில் பார்த்தோம். இடைவெளி இல்லைன்னு நம்ம சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா, அது கனவு கலக்காத நிலையில சொல்றேன். இப்ப நான் வந்து நான் இருக்கேன், என் பேர் ரேமண்ட், என் கண் முன்னாடி இருக்கிறது லேப்டாப்பு, ஜூம்ல வந்து நான் இப்ப நுடைய நினைவுகளும் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனவு கலந்த நிலை தான். நான் வந்து நுடைய நினைவுகளும் பேசல, நான் சும்மா உட்காந்துருக்கேன்,
இந்த லேப்டாப்பை பற்றி நான் கண்டுக்கல அப்படின்னா, இங்கே நான்கிறதும் கிடையாது, எனக்கு முன்னாடி இருக்கிற லேப்டாப்புங்கிறதும் கிடையாது, நடுவில் இருக்கிற இடைவெளி அப்படிங்கிறதும் கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு கருத்தாக கூட எடுத்துக்க தேவையில்லை, உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது. இது வந்து மேலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அப்புறம் நான் மேற்கொண்டு கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஓகே. இது வந்து நம்ம கருத்துக்களா நீங்க நம்பணும் அப்படிங்கிறதுனால இல்ல, நீ அப்படிதான் இருக்குங்கிறத மட்டும் தான் சொல்றோம். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நீங்க ஆன்ரைஸ் பண்ணுங்க. ஆ, ஷாலினி மேம் சொல்லுங்க. ஹாய் ரேமன் சார். ஆ சொல்லுங்க. சார், நீங்கள் அந்த சன்செட் சன் டான் பற்றி பேசுனீங்க, சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனத்தை பற்றி பேசுனீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க சூரியன் உதயம் ஆகுறது நம்மளுக்கு தெரியும், சூரியன் அஸ்தமிக்கிறது தெரியாது அப்படின்னு என்னமோ சொன்னீங்க. பட் ரெண்டுமே வந்து சூரியனால் நடக்கவே இல்லையே சார், பூமியோட சுழற்சினால மட்டும் தானே நடக்குது. சூரியன் ஆ, அங்கேயே அது ஒரே உண்மை. இடத்துல தானே சார் நிற்குது. அப்போ இந்த தியோரியில் எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அந்த ஸ்பேஸ்? நீங்க சொல்றது கரெக்ட். சூரியன் உதயமாறதும் கிடையாது, மறையிறதும் கிடையாது. பூமி ஆமா தான் சார். சூரியன் அஸ்தி வருது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஓகே சூரியன் உதயமாகிறது தான், இப்போ ஒரு வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூரியன் ஓகே உதயமாகறது தெரியாம போயிருமா என்ன? சூரியன் உதயமாகி மறையிற வரைக்கும் ஒரு 24 ஹவர் வீடியோ கூட நம்மளால எடுத்து பார்க்க முடியும். அது டிராவல் ஆகுறது ஆமா தெரியும். அது வந்து ஆமா நம்மளுடைய பார்வையில இருந்து தான் சொல்றோம். இப்ப நம்ம பார்வையில எழுதுற மாதிரி இருக்குல்ல, அதனால அப்படி சொல்றமே தவிர, நாம தான் வந்து பூமி சூரியனை சுத்தி வரோம் அப்படிங்கறத மறுக்கல. நான் எதனால வந்து சூரிய உதயம் இருக்கும்போது சூரிய அஸ்தமனம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, சூரிய உதயம்ங்கிறது இப்ப நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கு. சூரிய உதயம், அந்த சூரிய உதயம் நடக்கும்போது சூரிய அஸ்தமனம் எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சூரிய உதயம் அங்கே ரெண்டு தான் இடத்துல இருக்கு. நடக்குது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கா சார், இப்படி சொல்ல வரீங்களா? இல்ல? நாம் நம்ம கண்ணு முன்னாடி இப்ப சூரிய உதயம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஓகே இப்ப இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி சூரிய உதயம் நடந்துட்டு இருக்கு. இப்ப சூரிய அஸ்தமனம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கலாம் மேபி. இல்ல, நம்ம கற்பனையில மட்டும்தானே இருக்கு. இல்லையே சார், இப்ப இப்ப வந்து இங்க வந்து இப்ப நைட்டு, இன்னொரு கண்ட்ரில வந்து அது பகல் ஆகுது. அப்படின்னா இங்க ஒரு விஷயம் முடியும் போது இன்னொரு விஷயம் இன்னொரு இடத்துல ஆரம்பிக்குது. ஆனா ஒரு சூரியன் அங்கே தான் இருக்குது, வெவ்வேறு விஷயங்கள் ஒரே நேரத்துல வெவ்வேறு மாதிரி நடக்குது. ஓகே. அப்படிதானே சார்? அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்க நான் பார்க்கும் போது உதயமாகிற சூரியன் இன்னொரு இடத்துல அஸ்தமிச்சுக்கிட்டு இருக்குது தானே சார்? அது உண்மை. அது வந்து ரிலேட்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ரைட். நம்ம தனிநபர் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆனா நான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி மட்டும் தான் பேசுறோம், அடுத்தவங்களுடைய ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம பேசல. இப்ப நம்ம ஓகே எக்ஸ்பீரியன்ஸ்ல சூரிய உதயம் மட்டும் தானே இருக்கு. இன்னொரு ஓகே இன்னொரு பார்ட் ஆஃப் கண்ட்ரியில அது இருக்கலாம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே இப்ப அமெரிக்கால சூரிய உதயம் இருக்கலாம், நமக்கு இப்ப சூரிய அஸ்தமனம் ஆயிருக்கலாம். ஆனா நம்மளை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம். இப்ப நம்ம ஓகே கண்ணு முன்னாடி சூரிய உதயம் நடந்துட்டு இருக்கு. அப்ப சூரிய அஸ்தமனத்தை பற்றிய எல்லாமே நம்மளுடைய கற்பனையில தானே இருக்கு. நம்மளுடைய அனுபவத்துல சொல்லுங்க, அடுத்தவங்களுடைய அனுபவத்தை விட்டுறலாம். நம்ம அனுபவத்துல கற்பனைன்னு எப்படி சார் சொல்றது? இப்ப நடக்கல, கூடிய சீக்கிரம் நடக்க போகுது தானே? அதான் சொன்னேன், ஒரு உதயம் இருக்கும் போது அஸ்தமனம் நடந்து தானே ஆகணும், அப்படி இல்லையா சார்? கற்பனைன்னு நம்ம சொல்றோம் கூட, ஆனா அது நடக்க தானே போகுது லேட்டர் ஆன். ஈவன் தோ யூ ஆர் நாட் இமேஜினிங், ரியாலிட்டியில அது நடந்துகிட்டு தான், அது நடந்து தான் ஆகும். நீங்க கற்பனை பண்றீங்களோ பண்ணலையோ, ரைட்டா சார்? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். கற்பனை பண்ணாலும் பண்ணலைனாலும் அது நடக்க தான் போகுது. ஆனா அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கறதே வந்து ஒரு நினைவு தானே. அது ஆமா, பெயர் ரியாலிட்டியில கொடுக்கறது நம்மளுடைய இருக்கிறனால கருத்து தானே தான் சார், அது அந்த அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குது. ரியாலிட்டியில இருக்கிறனால தானே பெயர் கொடுத்துருக்கோம். ஒரு காரணம்னால அந்த காரண பெயர் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த காரணத்தோட அந்த விஷயம் நடக்குது, நடந்திருக்கு, அது வந்து நடந்துகிட்டே இருக்கு. சொல்லுங்க. அப்ப இது 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 ஹோல் திங் ரியாலிட்டியில உண்டி தானே? நீங்க நினைக்கலனாலும் அது அங்கே தானே இருக்கு சார். எஸ், இந்த நினைக்கிறேன்னா நடக்க தான் போகுது, அது ரொம்ப உண்மை.
அது வந்து நாம இப்ப நடக்கிறத பத்தி நம்ம பேசவே இல்லை. அதை வந்து நாம எப்படி அனுபவிக்கிறோம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அது எப்படி இருக்குங்கிறது மட்டும் தான் பேசுறமே தவிர, இப்ப சூரிய உதயத்தை பத்தி ஒரு சயின்டிபிக் இதை பத்தி நம்ம பேசுறோங்கிறது கிடையாது. நம்ம அனுபவத்துல எப்படி இருக்குங்கிறத பத்தி மட்டும்தான் பேசுறோம். நீங்க அப்ப சொல்றது கரெக்ட், அது நீங்க நீங்க சொல்றது சொல்றது ரைட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி சார். இருக்கலாம். உதயம் உதயம் ஆகும் போது அஸ்தமனம் எங்கேன்னு கேக்குறீங்க, அதுக்குண்டான பதில நீங்க தான் சொல்லணும் சார். இப்ப அது ஆமா, வந்து நீங்க நல்ல நல்ல கேள்விதான். இப்ப சூரிய ஓகே உதயம் இருக்குதுன்னே வச்சுக்கோமே. இப்ப சூரிய அஸ்தமனத்தை பத்தி நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப சூரிய அஸ்தமனம் என் கனவுல இருக்கு, சூரிய உதயம் என் கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ சூரிய உதயம் என்பது மெய்ப்பொருள், சூரிய அஸ்தமனம் என்பது கற்பனை. அதுதான் நாம இங்க சொல்ல, இது வந்து நம்ம நம்பணும்னு கூட அவசியம் இல்லை. இது இப்படி ஓகே இருக்குங்கிறத மட்டும் தான் சொல்ற, ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்றமே தவிர, இது ஒரு நம்பிக்கையாகவோ ஒரு கோட்பாடாகவோ நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. Thank you. Thank you. வேற யாருக்காவது கேள்விகள், உங்க அனுபவங்கள் கூட சொல்லலாம். நம்ம இது வரைக்கும் ஒரு ஒரு 8 அத்தியாயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த அத்தியாயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதை கூட நீங்க சொல்லலாம். கேள்விகள் இல்லையா? நம்ம கூட நேரம் இருக்கு, நீங்க கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். நமக்கு எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வர நூலின் குரூப்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சனிக்கிழமையில நம்ம இதை நீங்க கேட்கணும் அப்படிங்கறத வந்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் நன்றி. உங்க நீங்க கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த நூலில் நீங்க ரொம்ப சந்திக்கலாம்.